ஐயா வணக்கம் ஐயா, பேசிட்டு கேக்குறீங்களா? ஆ கேக்குதுயா. ரொம்ப சந்தோஷம் உங்க பக்கத்துல. ஐயா, இப்போ என் கேள்வி என்னன்னாங்க ஐயா, இப்போ மனசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கன்ஃபியூஷன், ஆக்சுவலா ஒரு ஒரு குழப்பம் மாதிரி, ஒரு குழப்ப மனநிலையா இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடைக்கு போறோம், ஒரு எது வாங்கலாம், இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போனா இப்ப இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா, இல்ல ஒரு அது மாதிரி ஒரு 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 ஃபுல்லா ஒரு 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 குழப்ப மனநிலையா இருக்கும். இந்த குழப்பத்துல இருந்து எப்படி ஒரு தெளிவான ஒரு இதுதான் நம்மளுக்கு வேணும்ன்றது எப்படி தீர்மானிக்க முடியும்? இல்லை, இதுதான் வந்து என்னங்கன்னா, மனம் புத்தி சொல்லி ரெண்டா பிரிச்சு சொல்லுவாங்க. நம்ம மனதனுடைய செயல்பாடை வந்துட்டு மனசு புத்தின்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. மனசுங்கிறது இப்படி பல ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். இதை ஜெயமா செய்யலாமா, இது நல்லதா இது நல்லதான்னு சொல்லி அப்படி இப்படி பல ஆப்ஷனை காட்டிக்கிட்டே இருக்கும். அது மனதனுடைய இயல்பு. அது அப்படி நீங்க நிறைய ஆப்ஷன் காட்டினால்தான் நீங்க அதை ஒண்ணு செலக்ட் பண்ண முடியும். அதனால மனது தப்புன்னு சொல்ல முடியாது. பல ஆப்ஷன் கொடுத்தா தான் நீங்க ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியும். ஆனா கடைசி நேரத்துல நீ மனதனுடைய ரோல்ல இருந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஊசலாடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது. அதனால செலக்ட் பண்றதையும் நீங்க பழகிடணும். அது நீங்களே நீங்க ஒரு ஹேபிட் மாதிரி பழகிட வேண்டியதுதான். நீங்க வந்து அளவுக்கு மேல நீங்க அதை பத்தி இது பண்ணாதபடி ஒரு ஏதாவது முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்துட்டு பிறகு அதுக்கு பிறகு நீங்க முடிவுக்கு வந்த பிறகு அது பிறகு திருப்பி அதுக்கு பிறகு மனசுக்குள்ளே வேலையை கொடுக்க கூடாது. அப்படி ஒரு இதை பழகிடும். அப்போ அந்த முடிவுக்கு வர முடியல, அதான் பிரச்சனை. முடிவுக்கு வராம இருக்கிறது முதல்ல நம்ம முடிவுக்கு வராம இருந்தா தான் நீங்க புது பல ஆப்ஷனை இது பண்ண முடியும். கடைசியில எதையாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ண முடியலாம். நீங்க அந்த சார், இப்ப நீங்க வந்து ஒரு நாலு ஊருக்கு போகணும்னு செலக்ட் பண்றீங்க. நாலு ஊர்ல எந்த ஊர் நீங்க முதல்ல போறதுன்னு பண்ணீங்கன்னு சொன்னா எதையாவது ஊருக்கு போறது நீங்க ஒரு முடிவு பண்ணாதானே அந்த ஊருக்கு நீங்க டிக்கெட் எடுக்க முடியும். பிறகு அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி டிக்கெட்டே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு டிக்கெட் கொடுக்கறது மாதிரி எடுக்காதுங்க. எதையாவது ஒரு ஒரு இதை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பழையபடி அது அதை பத்தி பழையபடி திங்க் பண்ணக்கூடாது. அதனால நம்ம அதாவது எந்த இதை முடிவு எடுக்கிறீங்களோ முடிவு எடுத்த பிறகு அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. முடிச்சது முடிச்சாதுன்னு முடிச்சிடும். சரிங்க சரிங்க. அப்படியே அப்போ இன்னொரு ஒரே ஒரு கேள்வி ஆக்சுவலா, அப்புறம் என்னன்னா வந்துட்டு வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கல்யாணம் பண்ணா ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, எல்லாரும் மெயினா சந்தோஷமா இருக்கிறது தான் நம்ம கல்யாணம் பண்றோம். பட் அதை வந்து உங்களுக்கு அத ஒருத்தனுடைய பர்பஸ் என்ன கல்யாணத்துல, ஒருத்தனுடைய ஒரு ஒரு என்ன பண்றான் என்ன இருப்பான்? ஏன்னா எனக்கு எனக்கு கேட்டீங்க, இப்போ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட வரைக்கும் இல்ல பாக்குற வரைக்கும் என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கல்யாணத்தோட பர்பஸ் என்னங்க? கல்யாணத்துடைய பர்பஸ் வந்து அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு தனி நபரா இருந்துட்டு போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃபேமிலியா மாறுறீங்க. ஃபேமிலியா மாற அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு குழந்தைகள், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர், அப்படி இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு ஒரு செட்டில்டு லைஃபுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருந்தா தான் சரியா இருக்கும். அதனால இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஒரு தனிநபராகவே இருந்தாலே ஒரு அன்செட்டில்டா தான் இருக்கும். ஒரு செட்டில்டு ஃபீலிங் வர்றதுக்கு மேரேஜ் தான் சரியா இருக்கும். மேரேஜ், மனைவி, குழந்தைகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அதுல வந்து என்னன்னு சொன்னா அந்த நிர்வாக மேரேஜ் வந்து எப்படி அதனால எதனால கஷ்டம் வருது எதனால சரியா வருதுன்னு சொல்லி சொன்னா அது எப்படி அனுசரிச்சு போறது, எங்க எங்க பிரச்சனை வருதுங்கிறத நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வம் அணுகணும்னு சொன்னா அதையுமே கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து எல்லாருமே மோசமா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே இயல்பும் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் தானே. மேரேஜுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் தான். அக்ரிமெண்ட்டுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி யாரு எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு 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 முறைமையை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுவும் சாப்பிட்டா நம்ம சொல்ல போனாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறீங்க, ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வேலை போயிடுச்சு, அவனை அவனை வேலை விட்டு அவனை அமுச்சிட்டாங்க, அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒரு சங்கடமான ஒரு ரொம்ப சேடா இருப்பாப்ல. ஸோ இப்போ என்னன்னா அவன் அவரு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி திடீர்னு அவருக்கு அப்புறம் தோணுது இந்த மாதிரி வந்து
வந்துட்டு அந்த வேலையை திருப்பி கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு இதுவும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அந்த விஷயம் போயிடுச்சு அந்த மாதிரி அதுவே பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு குழப்பங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கண்ணியா பண்றது. இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி இதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமேனு தோணும் சில பேருக்கு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்றது இல்ல, எப்பவுமே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துருங்க, அதுக்கப்புறம் அதை போய் மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, என்ன அடுத்தா அப்புறம் என்ன பண்ணுறதுலாம் உங்க கவனத்து செலுத்துங்க. முடிஞ்சதெல்லாம் நம்ம மேல தப்பாவே இருக்கலாம், தப்பா இருந்தாலும் என்ன ரெட்டி பண்ண முடியலன்னா அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கலாம், என்ன லாபம் இருக்கு? என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது கவனத்து செலுத்துங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்.